மாண்பு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களுக்கும் சபைக்கும் வணக்கம். மகளிர் சுயதவி குழுக்கள் வறுமையை போக்குவதில் முக்கியமான பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பெண்களுடைய வருமானம் என்பது முழுக்க முழுக்க குடும்பத்திற்காக செலவு செய்யப்படுகிறது. குடும்பத்தினுடைய உடல்நிலை அல்லது பாதுகாப்பு, அவர்களுடைய பராமரிப்பு, குழந்தைகளுடைய கல்வி என்று முழுக்க முழுக்க பெண்கள் கையில் கொடுக்கின்ற பணம் என்பது முழுமையாக குடும்பத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆண்கள் கையில வர வருமானம் கூட பீடி, சிகரெட், டாஸ்மாக்னு போயிடும், ஆனா பெண்கள் கையில கொடுக்கற பணம் முழுக்க முழுக்க குடும்பத்துக்கு பயன்படுகிறது. ஆன்லைன்ல நீங்க பெண்கள் கேள்வி நேரத்துல எல்லாம் அமைதியா இருக்க எல்லா ஆண்களையும் இல்ல மாண்புமிகு உறுப்பினர் இல்ல நான் சொல்ல கேட்டுக்கிட்டு கேள்வி கேளுங்க. பெண்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யற பொருட்களை ஆன்லைன்ல விற்க முடியுமா, விற்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க, அதை மட்டும் கேளுங்க. அதுக்கு யாரும் கொதிக்கலாமா, எல்லாரும் பேரவைத் தலைவர் அவர்களே, ஆன்லைன் வாயிலாக வாங்கக்கூடிய மார்க்கெட் என்பது இன்று நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. மகளிர் சுயதவி குழுக்கள் தமிழகத்திலே நல்ல சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இதில் ஜெம் போர்ட்டலை பற்றி இங்கு மரியாதைக்குரிய அமைச்சர் குறிப்பிட்டார். 2016 மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழாக அமைச்சகங்கள், துறைகள், அரசு சார்பு நிறுவனங்கள் எல்லாமே மின்னணு வாயிலாகத்தான் பொருட்களை வாங்க வேண்டும் என பிரதமர் மோடி அவர்களுடைய ஏற்பாட்டின் காரணமாக கிட்டத்தட்ட கடந்த வருடம் மட்டும் 100,000 கோடி ஆர்டர் வேல்யூ மட்டும் ஜெம் போர்ட்டல்ல கிடைச்சிருக்கு. இதுல தமிழ் நான் விஷயத்தை சொல்றேன், எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காகவும் இந்த தகவல். அதே போல ஜெம் போர்ட்டல் வழியாக நான் இங்கு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சொன்ன பதில் அப்படிங்கிறது ரொம்ப ஜென்ரிக்கான பதில். முன்னாடி நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தால், ஏற்கனவே மத்திய அமைச்சகம் பிளிப்கார்ட் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து 2019 ஜெம் போர்ட்டலில் பெண் தொழில் முனைவோர்கள் பேசக்கூடிய கேள்வியை அசம்பிளில கேட்க, தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி பண்ற பொருளுக்கு விற்கிறதுக்கு என்ன ஆலோசனை, அங்க வாங்க கேள்விக்கு வாங்க. இன்னொரு கேள்வி இருக்கு உங்களுக்கு, அமைச்சர் தனியாக இதற்கென்று திட்டம் இருப்பதாக சொல்லி இருக்கிறார். எங்களுக்கு என்ன கேள்வி என்றால், எந்த முன்னணி நிறுவனத்தோடு நம்முடைய அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது? வெறும் 69 பொருட்களை மட்டுமே நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இங்கு 1,000,000,000 பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதற்கான பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் பேரவைத் தலைவர். அதுக்கு முன்னாடி அரசியல் தர்பார் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்